Hi friends, welcome to Himalaya Bridal Studio. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கலெக்ஷன்ஸ் வந்து ஆரி எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து டிசைன் அப்படின்னாலே வந்து இப்போ ஒரு பீகாக் டிசைன் ஆகட்டும், லோட்டஸ் ஆகட்டும், மேங்கோ டிசைன் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு. ஆனா ஒவ்வொரு ஒர்க்லயுமே பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டி வந்து மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில வெரைட்டி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுசா வந்து ஆரி எம்ப்ராய்டரி ட்ரைனிங் எடுத்துக்கிறவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க டிசைனை பார்க்கலாம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது எலிஃபென்ட் டிசைன் தான் பாத்துட்டு இருக்கோம். இப்ப நார்மலா யூஸ் பண்ற ஸ்டிச்சஸும் இருக்கு, ஹெவி டிசைனும் இருக்கு. இப்ப இதோ இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் பிரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணிருக்கோம், பிளஸ் வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணிருக்கு, அது இல்லாம ஜிலேபி நாட்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஸ்டிச்சும் யூஸ் பண்ணிருக்கோம். இதுவே வந்து நீங்க பிரைஸுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் நீங்க சேஞ்ச் பண்ணி பண்ணணும் அப்படின்னா டைமிங் வந்து உங்களுக்கு கம்மியாகும். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச் வெரைட்டி ஆகட்டும், பீட்ஸ் ஆகட்டும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போற எலிஃபென்ட் டிசைன்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும், ஏன்னா இதுக்கும் அதுல இருக்கிற ஸ்டிச் வெரைட்டிக்கும் டோட்டலாவே சேஞ்ச் ஆயிருக்கும். ஏன்னா இது பாடி ஃபுல்லாவே வந்து ஒர்க் இருந்ததுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச் வெரைட்டியும் நாங்க மாத்திருக்கோம். இந்த கலெக்ஷனோட சாரி பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா லோட்டஸ் டிசைனும் பிளஸ் வந்து எலிஃபென்ட் டிசைன் கொடி டிசைன் தான் அதிகமா இருந்தது. இப்ப அதை பேஸ் பண்ணி நம்ம ஒன் சைட் ஒர்க் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி பிளான் பண்ணது. இந்த ஒர்க்ல வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங் ஸ்டிச் தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ணிருப்போம். அது மட்டும் இல்லாம நார்மல் பீட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா இதுவே வந்து கலர் காம்பினேஷனுக்கு உங்களுக்கு வந்து நல்ல ஹைலைட்டா தெரியும். இந்த டிசைன்லயே வந்து நீங்க த்ரெட் ஒர்க் வந்து கம்மி பண்ணிட்டு பீட்ஸ் ஒர்க், லோடு ஸ்டிச் பிளஸ் வந்து ஜர்தோசி ஒர்க்னு சொல்லிட்டு ஹெவி டிசைனா இருந்தா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்த டிசைன் வந்து பாத்தீங்கன்னா பட்டர்ஃபிளைஸ் டிசைன் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இதுல வந்து ஒன் சைடு மட்டும், ஏன்னா இது பிரைஸ் வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கறதுனால நம்ம சாரியில இருக்கிற பட்டர்ஃபிளை வேணும் அப்படின்னதுனால அந்த ஒன் சைடு வந்து டிசைன் கொடுத்துட்டு ஃபுல்லா வந்து சல்லி டிசைன் சொல்லி சொல்லுவோம் இந்த ஸ்டிச்சுக்கு பேரு. இதுல வேற என்ன மாதிரி டிசைன் கொடுத்துருந்தீங்கனாலும் இந்த பட்டர்ஃபிளை டிசைனுக்கு வந்துட்டு உங்களுக்கு சூட் ஆயிருக்காது. ஏன்னா சல்லி டிசைன் கொடுக்கும்போது வந்துட்டு உங்களுக்கு இந்த டிசைன் வந்துட்டு ரொம்ப ஹைலைட்டா தெரியும். ஸ்லீவ்லயுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பட்டர்ஃபிளை, அதாவது ஸ்லீவ் வந்து நார்மல் ஸ்லீவ்ல வி ஷேப்ல கட் ஒர்க் கொடுத்து அந்த பட்டர்ஃபிளை டிசைன்ஸ் வந்துட்டு அந்த வி ஷேப்ல டச் ஆகிற மாதிரி நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா பாக்கிறதுக்கு ரொம்ப ஹைலைட்டா தெரியும். இந்த மாதிரி வந்து சென்டர்ல கரெக்டா அந்த வி ஷேப் கவர் ஆகிற மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க. மெயின் வந்து இந்த மாதிரி நீங்க ஒரு டிசைன் நீங்க போடும்போது அதனுடைய கலர் காம்பினேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சாரியில என்ன ஃபிகர் இருக்கோ அது அப்படியே டிட்டோவா வரணும் அப்படின்னா அது அவுட்லைன்ல இருந்து கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து நம்ம நெக் டிசைன் நம்ம பாக்குறோம். ஓகே, இந்த டிசைன் வந்து பாத்தீங்கன்னா நெக் ஷேப் வந்து லீஃப் நெக் கொடுத்துருக்கோம். இதுலயே வந்து ஸ்டிச் வேரைட்டி, ஏன்னா சாரியில வந்து நார்மலா லீஃப் லீஃபா தான் ஃபுல்லா சாரி ஃபுல்லா இருந்தது. அந்த டிசைனை பேஸ் பண்ணி நம்ம வந்து லீஃப் நெக்லயே வந்து வாட்டர் ஸ்டிச் கொடுத்து சென்டர்ல ஸ்டோன் வெரைட்டி கொடுத்து ஃபுல்லா வந்து லீஃப் டிசைன் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்டர் டைப்ல வந்து வயலட் கலர் டிசைனு. இதுல வந்து சாரியும் சரி பிளவுஸும் சரி ஒயலட் கலர் தான். இப்ப அதனால வந்து நம்ம எந்த காம்பினேஷனும் கொடுக்க முடியாதுங்கிறதுனால ஃபுல்லா கோல்ட்லயே வந்து நம்ம பண்ணியிருந்தோம். இந்த டிசைன்லயுமே பாத்தீங்க அப்படின்னா ஜர்தோசி ஆகட்டும், பிரெஞ்ச் நாட் ஆகட்டும், இந்த வெரைட்டி எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒர்க் எப்பவுமே வந்து கொஞ்சம் ரிச்சா தெரியணும் அப்படின்னா பிரெஞ்ச் நாட் பிளஸ் வந்து ஜர்தோசி லோடு, ஜர்தோசி ஒர்க் அவுட்லைன், இந்த மாதிரி முக்கியமான ஸ்டிச்சஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிச் லுக் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டு பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா கிளாஸ் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு மெட்டீரியல் எப்படி நம்ம செட் பண்ணணும், என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணணுங்கிறதே ஒரு சில ஐடியா எல்லாம் இருக்கும். கண்டிப்பா வந்து இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.